हेलो फ्रेंड्स, वेलकम टू KMSK चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா எப்படி வீட்ல பண்றது அப்படினு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ப்ரொபோஷன்ல எடுத்துக்கோங்க. இது கூட நான் காஷ்மீரி chili powder 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஜிஞ்சர் garlic paste 1 ஸ்பூன். पेपर नाला पाउडर पनी वेचर क्या आधो ओरु स्पून सॉल्ट तेवे आना लव ना ओरु स्पून सॉल्ट ऐड पनी करा इधन नाला मिक्स पनी विट कोंगा इधो कूड़ा तेवे आना लव तन्नी ऐड पनी नाला ओरु पेस्ट कंसिस्टेंस को नाला मिक्स पनी किला இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்ஸ். சோ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை வந்து நல்லா வந்து பாயிலிங் வாட்டர்ல உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன். இத வந்து இப்போ நம்ம இந்த மிக்சரோட ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம். இத mix பண்ணியாச்சு. இப்போ இத நம்ம பொரிச்சு எடுத்துறலாம். சோ இப்போ நான் ஒரு panல எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல நம்ம அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். meanwhile இது ஃப்ரை ஆகிறதுக்காட்டியும் நம்ம வந்து ஒரு panல और रेंडे टेबलस्पून पोला ऑयल ऐड पनी क्ला ऐड पनी आच्छे इप्पे इधर कोड़ा पाती के ना ना और नालंज पल पूंड वंदन नल्ला फाइना चॉप पनी बच्चर क्या आधे इधर कोड़ा ऐड पनी क्ला ऐड पनी नल्ला मिक्स पनी कोंगा पूंड वाला रॉस मेल पोर वाई कुम नल्ला इधर मिक्स पनी क्ला பூண்டோட கலர் லைட்டா பிரவுனா மாறணும்னா இதுல ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை chop பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட onion ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல மாறணும். அது வரைக்கும் நம்ம இத வதக்கிக்கலாம். சோ இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ना पाती और हाफ कैप्सिकम ऐड पड़ी सईज कैप्सिकम हाफ आड पड़े उन्न सईज कैप्सिकमन फुल आड पड़ीपर पउडर और स्पून सोया सॉस स्पून टोमेटो केचप और स्पून இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே பண்ண செஷ்வான் சாஸ் தான். இத நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1 வீக் கூட வரும். இதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இது தேவையான அளவு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டர்ல கலந்து ஆட் பண்ண போறோம். சோ நான் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இத தேவையான அளவு வாட்டர்ல கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் வாட்டர்ல நான் கலந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ இத லைட்டா mix பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன்
ஆரிகானோ, கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பகோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காலிஃப்ளவர் பகோடா இதே மாதிரி தான் பண்ணும். நம்ம வந்து ஒரு ரெசிபிலேயே ரெண்டு ரெசிபி பண்ணிட்டோம். ஸோ காலிஃப்ளவர் பகோடாவும் பண்ணுறோம், கோபி மஞ்சூரியமும் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கு, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைனா இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான அளவு பெப்பர் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் நல்லா போட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவு, அதாவது மல்லி இலை. இப்போ இதை சர்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான கோபி மஞ்சூரியன் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.